ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டெரக்கோட்டா இயரிங்ஸ் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது எல்லாமே ஹேண்ட்மேட் கிளேயில் செஞ்ச ஹோம்மேட் இயரிங்ஸ் தான். இது இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு குட்டியாக ஒரு பிஸ்னஸ் தான் எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு சந்தோஷமாக உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து நான் நிஜமாகவே ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்ற ஐடியா எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்கில் நம்மள்ட்ட எந்த பேசிக் மெட்டீரியலுமே இல்லை. அப்படி தான் நம்ம வந்து டெரக்கோட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியர்லி ஒரு 25 ஒரு 30 இயரிங்ஸ் கிட்ட வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன். போட்ட முதலீடு வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு வந்து தெரியுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்மேட் கிளேயில் பண்ண இயரிங்ஸ் தான். இது எல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெரக்கோட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இயரிங் செஞ்சுட்டு அது ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த கிளேயில் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு ஆண்ட்ரே கிளே மாதிரி தான் நம்ம ஜஸ்ட்டு வந்து செஞ்சுட்டு ஒரு 24 அது வந்துட்டு ஒரு சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து அதை காய வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ரெடி டு வியர் அவ்வளோதான். ஜஸ்ட்டு அதில் வந்து நம்ம அந்த ஹூக்கு இல்லைன்னா இந்த மாதிரி பின்னாடி போடுற அந்த ஸ்டெட்டு பேஸு அதை ஒட்டிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது ரொம்ப வந்து ஈஸியும் கூட. இது வந்து ஒரு அன்பிரேக்கபிள், அதாவது நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மேலேருந்து தூக்கி போட்டாலுமே கீழே உடையாது. ஆனால் டெரக்கோட்டாலாம் அப்படி கிடையாது. ஓரளவுக்கு ஹைட்லேருந்து போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து விழுந்துச்சுன்னா உடஞ்சிருது. நம்ம பார்த்து பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த டெரக்கோட்டாவில் வந்துட்டு நம்ம உள்ளக்குள்ளே கொடுக்குற டிசைன்ஸாக இருக்கட்டும், அதில் நம்ம எவ்வளோ மெனக்கட்டு எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படியாக இருக்கட்டும், அது வந்து சேல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு வந்து இது மாதிரி நீங்கள் வந்து கீழே போட்டிங்க அப்படின்னா வந்து உடஞ்சிரும், ஸோ அது வந்து நீங்கள் சேஃபாக அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஹெசிடேட் ஆகுறாங்க. இல்லை எனக்கு வந்து வேண்டாம், நான் வந்து இவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கும்போது அது வந்து உடையுது. ஏன்னா நாங்கள் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஏரியா தான், டெவலப்டு கிடையாது. ஸோ சென்னை மாதிரி ஏரியாவில் வந்து இங்கே வந்து ஆளுங்க கிடையாது, அதனால ஓரளவுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அஃபோர்ட் ப்ரைஸில், அதாவது ஒரு 10 ஒரு 50 கூட தான் அந்த இருக்கிற எல்லா இயரிங்ஸுமே நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்மி காசில் கொடுக்கறதுனால அதிக பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிற இந்த தோடு பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா, நான் ஃபஸ்ட்டு பண்ண டெரக்கோட்டா இயரிங்கு. ஸோ இதை வந்து நான் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது தான் இந்த செட்டுமே அப்படி தான், அடுத்து வர செட்டுமே அந்த டெரக்கோட்டாவில் செஞ்சது தான். ஸோ இதில் நான் எவ்வளோ மெனக்கெட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா கை தவிர்க்கு இந்த எல்லோ வந்து கீழே விழுந்துருச்சு, பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ இது இப்படி தானே இருக்கும், நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்கும்போது வந்துட்டு இப்படி தானே கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ இந்த பிளாக் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஹோம்மேட் கிளேயில் பண்ண ஏறி அந்த ஒரு செட்டு. ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப தைரியமாகவே வந்து கீழே விழுகாது, ஸோ வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து சேல் பண்ணேன். இது வந்து 250 வந்து நான் வந்து கொடுத்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பி கஸ்டமரும். இன்னுமே எனக்கு 2 வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு எல்லாமே காரணம் வந்து யூடியூப் தான். ஸோ இதில் இனிமேல் வந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் வந்து வர வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து ஹோம்மேட் கிளே ரெசிபிலேருந்து நம்ம எப்படிலாம் அந்த குட்டி குட்டி இயரிங் செய்கிறது, அதுக்கப்புறம் எப்படி பெரிய கிராண்டனாக ஹாரம் செட்லாம் அப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.